எனக்கு வந்து கோண வாக்கு தான் செட் ஆகும். ஆக்சுவலாக நேர் வாக்கு எடுத்தால் ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏன்னா நடுவில் நிறைய முடி நரைச்சிருச்சு. ஸோ வந்து நான் கோண வாக்கை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது நல்லா இருக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும்னு வந்து தெரிஞ்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக எடுத்து அப்படியே குட் ஷேர் பின் வந்து இதில் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பஃப் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிட்டு குட் ஷேர் பின் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பஃப் இல்லைன்னா லைட்டாக சுருட்டி விட்டு லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி பஃப் வச்சுட்டு ரெண்டு குட் ஷேர் பின் வந்து குத்திக்கோங்க. குட் ஷேர் பின் இல்லைனாலும் நார்மல் ஏர்பின்னும் நீங்கள் வந்து குத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் அதே மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக பஃபர் மாதிரி கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கிறதா நம்ம பஃபர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி லைட்டாக தூக்கிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஹேர் பின் இது பண்ணிட்டேன், அவ்வளோதான் ஃபினிஷ். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகிடுச்சு, அது ரொம்ப பெயின் மாதிரி இருக்கும். ஸோ சைடில் அப்படியே எடுத்து இந்த ஹேரையும் இருக்கு இல்லையா, இதையும் வந்து அப்படியே பின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அப்படி விட்டாலும் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நல்லா வந்து ஃப்ரீ ஹேராக இருக்கும். பட் ஃப்ரீ ஹேராக விட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே வந்து பின்னிக்கலாம். சும்மா லப்பர் பேண்ட் போனி டைல் மாதிரி கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஓகே, பை பை.